திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். அவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. எவ்வொழியும் கேட்காத என் காது கூட அயராது உம் வார்த்தை கேட்கச் செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும் என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். எழிலேனும் காணாத என் கண்ணும் கூட பரமானவும் வரலும் காண செய்வீரே. செயலேனும் அறியா
விலகாத என் கைகள் கூட விலகாத உன் கரங்கள் பற்ற செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. நற்கருணையாய் நம்மில் புதுமைகள் செய்பவராய் உன் உள்ளம் விரும்புகிறதையெல்லாம் இன்று நமக்கு தருபவராய் இந்த விழாவினுடைய புனிதருக்கெல்லாம் ஆன்மீக மையமாய் விளங்கிய இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த விழாவினுடைய இந்த உச்ச விழாவிலே அனைவரையும் ஆசீர்வதிக்கப் போவார். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கலங்கி நிற்கிறாய்? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்ற இயேசுவினுடைய திருவார்த்தைகள் இந்த விழாவினுடைய ஆசீர்வாதமாக அமைய இருக்கிறேன். என் அன்பு மக்களே, இந்த திருப்பிடத்தில் எழுந்தெழுந்திருக்கிற இயேசு உண்மையான ஆண்டவர். அவர் வலிமையான கடவுள். உங்களை அவர் பாதுகாக்கிற தெய்வம். உங்கள் தேவைகளை அறிந்த கடவுள். உங்கள் மடிகளிலே சரிந்து விழும்படி அவர் அலந்து கொட்டுகிறவர். அவர் நம்மை அரவணைக்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை துடைக்கிற நல்ல ஆண்டவர். தாய் கூட மறந்தாலும் நம்மை மறவாத தெய்வம். நம்மை அவர் தன் உள்ளங்கைகளிலே அவர் பொறித்து வைத்தவர். நம்மை வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்மை ஒப்பு கொடுப்போமா? என் ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மில் மீது விசுவாசம் கொள்கிறேன். என் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று சொல்லுவீர்களா? நான் உங்களை வெறுங்கையாராய் அனுப்புவதில்லை. வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை நிறைந்த ஆசீரால் நிறைவுபடுத்துவேன் என்று சொல்லுகிற கடவுள் நற்குறுணை வடிவிலே நம்மை ஆசுவதிக்கிற இந்த திருத்தலத்தினுடைய புனிதரை தேடி வருகிற எல்லாரையும் தன்னுடைய வலக்கர ஆசீரால் இந்த திருவிழாவிலே ஆசுவதிக்கிற நற்குறுணை ஆண்டவர் நம்மோடு உண்டு. உலகம் முடியும் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் எல்லா நிலைகளிலும் நான் உங்களுடைய வளப்புறம் என்று உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னவர் நல்ல ஆண்டவருடைய திரு ஆசிரியருக்காக ஜெபிப்போமா? அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். திறந்த உள்ளத்தோடு புனிதர் மேல் கொண்ட நம்பிக்கையிலே இயேசுவிடம் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இந்த நற்கருணை வழியாக நம் ஆண்டவர் நிறைவாய் 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 அவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். பணிந்தே ஆராதிப்போம் மழை
குதிரைகள் வருங்க புலங்களாலே மனிதங்கிரலை அறிய இயலார் குறையை மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம்முடைய திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகிற நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரி மாறுமை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, இயேசுவின் பரியில் கலந்திடவே, ஆண்டவர் ஆசி பெறவே. ஆலயம் வாருங்களே, குடும்பமாய் சேர்ந்தே குருவுடன் இணைந்தே ஆர்ப்பரித்தே எழுவோம், ஆரவாரம் செய்வோம். ஆர்ப்பரித்தே எழுவோம், ஆரவாரம் செய்வோம். நன்றி சொல்லி பாட்டு பாடி அவரை போற்றுவோம். நன்றி சொல்லி பாட்டு பாடி அவரை போற்றுவோம். இது நமது திருவிழா, நம் புனித பெருவிழா. இது நமது திருவிழா, நம் புனித பெருவிழா. பாரு
சீடராய் வாழ்ந்திட நம்மை தேர்ந்தார், உலகினில் ஒழுங்கிட நம்மை அனுப்பினார். சீடராய் வாழ்ந்திட நம்மை தேர்ந்தார், உலகினில் ஒழுங்கிட நம்மை அனுப்பினார். ஏழைகளே எளியவரே உயர்ந்திட உழைக்க சொன்னார். ஏழைகளே நமது திருவிழா, நம் புனித பெருவிழா. இது நமது திருவிழா, நம் புனித பெருவிழா. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே மண்டவராம் இயேசுவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பதாக. கூடி அற்புதராய், புதுமைகள் செய்கிறதில் முதல் நிலை புனிதராய், தன்னை அண்டி வந்த மக்களையெல்லாம் ஆண்டவராம் இயேசுவை சுட்டிக்காட்டி உண்மை இறைவன் இவர் என்று சொல்லுகிற நல்ல புனிதராய், இந்த திருத்தலத்தினுடைய ஆன்மீக ஊற்றாய் துளங்கி வருகின்ற கோடி அற்புதர் அந்தோனியாருடைய இந்த ஆண்டு பெருவிழாவிலே இரண்புக்குரியவர்களே, இறையாசிரை நிரம்ப பெற்றுக்கொள்ள ஒன்றாக கூடியிருக்கிறோம். இந்த தலம் ஆண்டாண்டு காலமாக தன்னை அண்டி வருகிற எல்லாருக்கும் மன நிறைவு தருகிற தலம். இந்த மண் மிதித்தாலே ஆண்டவரின் ஆசிரை பெற்று செல்வோம் என் நம்பிக்கையோடு இந்த தலம் தன் வரலாற்று தடங்களை பதித்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த புனித தலத்திலே புனிதருடைய பெருவிழாவை கொண்டாட ஒன்றாக கூடியிருக்கிறோம். என் ஆண்டவரிடமிருந்து நான் இந்த நற்கொடையை பெற்றுக்கொள்வேன், புனிதரின் பரிந்துரையால் இது எனக்கு கிடைக்கும் என நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். ஏதோ வந்தேன், திருப்பலி கண்டேன், கூட்டத்தை பார்த்தேன், சென்றேன் என்பதற்காக அல்ல, வந்தேன், பெற்றேன், நிறைவாக வாழ்கிறேன், மீண்டும் என் ஆண்டவரை தேடி வருவேன் என்ற நம்பிக்கையை இந்த விழா நமக்கு தர வேண்டும். எனவே நம்முடைய பரிந்துரை புனிதரான கோடி அற்பதரான அந்தோனியாருடைய பரிந்துரையால் இங்கே கூடியிருக்கிற பக்தர்களாகி உங்கள் அனைவருக்கும் நிறைந்த ஆசீர்வாதம் இந்த திருப்பலி வழியாக கிடைக்க, இன்றைய நாளில் ஏறெடுக்கப்பட்ட எல்லா சிறப்பு கருத்துக்களையும் நன்றியாய் வேண்டுதலாய் ஜெபங்களாய் நாம் ஒப்பு கொடுத்த எல்லா கருத்துக்களையும் இணைத்து இந்த தூய திருப்பலியில் கலந்து கொள்வோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நமக்குள் தடையாக இருக்கக்கூடிய பாவங்கள், கடவுளுக்கு எதிராக நாம் செய்த குற்றங்கள், குடும்பங்களில் நாம் செய்த பலவீனமான பாவங்கள், இவற்றையெல்லாம் எண்ணி மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டி தூய மனதோடு இந்த நன்றி திருப்பலியில் நாம் கலந்து கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானவர் தொண்டிதனே வரையும் சகோதரரே சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அவர் என்றும் அழைத்து செல்வாராக. இறக்கமாயிரும்
இறைவனுக்கு மாற்றிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உமக்கு ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக நன்றி நவுகின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் தேவ தந்தையே, ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜெனித்த இறை மகனே, பாவம் போக்குபவரே, என்மேல் இறங்குவீரே, உலகின் பாவம் போபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையின் பரத்தில் வீற்றிருப்பவரே, என் மீது மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உனது அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்முடைய மக்களாகி எங்களுக்கு வழங்கினீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வினுடைய நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்டுணரவும் செய்திருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பிலே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் இத்திருப்பணியானது சுசைநாதன் லூர்து மேரி குடும்ப நன்றி பலியாகவும், செல்வராஜ் மரிய ஜோசப் ஃபாத்திமா ராணி குடும்ப நன்றி பலியாகவும், ஆண்டனிராஜ் மேகி குடும்ப நன்றி பலியாகவும், பால் ஜோஸ்பின் அவர்கள் குடும்ப நன்றி பலியாகவும், திரு மார்ஷல் அவர்கள் தொடங்கப் போகும் ஃபோட்டோஷாப் கடை நல்ல முறையில் வெற்றி நடக்கவும், பிரான்சிஸ் அவர்களின் ஆண்மையிலே பாற்றிக்காகவும், ஜான் பீட்டர் ஜான்சி குடும்ப நலனுக்காகவும் பூர்வீக இடம் கிடைக்கவும் நினைத்த காரியம் நடைபெறவும் இதுவரை செய்த நன்மைக்கு நன்றியாகவும், செபாஸ்தியன் ஆரோக்கியமேறி குடும்ப நலனுக்காகவும், பேரப்பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு வேண்டியும் எஸ் அலெக்சாண்டர் அவர்களின் ஆளுமையிலே பாற்றுக்காகவும், ஜேம்ஸ் ஜார்ஜ் ஜான்சி தொழில் முன்னேற்றம் அடையவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நன்றி பலியாகவும், ஜபமாலைக்கு புனித அந்தோனியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகள் நன்றியாகவும், பிள்ளைகள் நல்ல சமாதானம் கிடைக்கவும் நன்றி பலியாகவும், மரிய செல்வம் ஆண்மையிலே பாற்றுக்காகவும், பிரான்சிஸ் கவிதா லாவண்யா விண்யா குடும்ப நலனுக்காகவும், பிரான்சிஸ்க்கு நல்ல வேலை கிடைக்கவும், கவிதாவுக்கு ஸ்கேனில் நல்ல ரிசல்ட் வரவும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கவும், ராயல் ஆரோக்கிய ஜான்சி ஆண்டனி ஜோஸ்வா மரிய ஏஞ்சலின் குடும்ப கருத்தலுக்காகவும், ராயலுக்கு வயிற்று பிரச்சனை சரியாக வேண்டியும் ஜான்சிக்கு வேலை கிடைக்க வேண்டியும்
மேலும் இத்திருப்பள்ளியானது ஆலம்பாக்கம் திரு ஜேசுராஜ், திருமதி ஆரோக்கிய மேரி அவர்கள் இடம் வாங்கி நல்ல வீடு கட்டியதற்கு நன்றி திருப்பள்ளியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலை பெற இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜெயசீலி குடும்பத்தில் நினைத்த காரியம் நடைபெற இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ரோஸ்லின் அவர்களுக்கு இருதய அறுவை சிகிச்சை நன்றாக நடந்ததற்கு நன்றி திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். லியோ ரெனோ குழந்தை நன்றாக பிறந்ததற்கு நன்றி திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆனி தெரேஸ் பிரவீன் அவர்களுக்கு குழந்தை வரம் வேண்டி இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஃப்ளோரா மேரி அவர்களுக்கு தோல் நோய் குணமாகியதற்கு நன்றி திருப்பள்ளியாகவும், ஸ்டீஃபன் அவர்களுக்கு நல்ல உடல்நலம் சுகம் வேண்டியும் தேவ ஆசீர்வாதம் பெறவும் திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். எலிசபெத் ராணி அவர்களுக்கு இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் சமாதானமும் அமைதியும் கிடைக்கவும், தொழிலை இறைவன் ஆசீர்வதிக்கவும், நினைத்த காரியம் நிறைவேறவும், சத்தியசீலன் எமிலி அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் ஜெயக்குமார், ஜெயசுதா அவர்களுடைய குடும்ப நலன்களுக்காகவும், ஜெர்வின், ஜெலின், மோலிஷா நன்கு படிக்கவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறவும், வெளிநாட்டில் நல்லபடி வேலை செய்யவும், இறந்த மரிய கண்ணு மரிய தங்கம் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் ஆரோக்கிய விஜய், விமலி, ஆரோக்கிய ஜெல்சி, நிவின் குழந்தை பிறந்ததற்கு நன்றி திருப்பள்ளியாக, குடும்பத்தில் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். திவ்ய சுதாகர் நன்றி திருப்பள்ளியாகவும், மேலும் அவருடைய மகன் ஆல்ட்ரின் ஜோ நல்ல உடல்நலம் சுகம் பெறவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஆரோக்கியராஜ், சகாய ராணி அவர்களுடைய திருமண நாள் நன்றி திருப்பள்ளியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். ஜோசப், அருண்குமார், தாமஸ், விக்டர் அவர்களது குடும்பத்திற்கு புனித அந்தோணியார் வழியாக செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். சிமியோன் ராஜ், ஜோஸ்பின் ராணி, ஜஸ்டின் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறவும் தேவ ஆசீர்வாதம் குடும்பத்திற்கு கிடைக்கவும், அவர்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்கு நல்ல உடல்நலம் சுகம் வேண்டியும் இத்திருப்பள்ளியை ஒப்பு கொடுக்கின்றார்கள். மேலும் அகஸ்டின், செல்லா, மேரி குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பள்ளி, லிவியார், ஜேசின், கெவின் ஆகியோர் நன்றி பலியாகவும் மீண்டும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். உஷா, ராணி, ஜெகநாத் தம்பதியருக்கு குழந்தை வரன் வேண்டி இத்திருப்பள்ளியில் ஒப்பு கொடுக்கிறார்கள். டெய்ஸி, லாரன்ஸ் குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பள்ளி, மகனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கவும் திருமண வரன் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். ஜேசுதாஸ், ஜூலி குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பள்ளி, குடும்ப நலனுக்காகவும் மகன் மகளுக்கு நல்ல அரசாங்க வேலை கிடைக்க வேண்டியும் நல்ல உடற்சுகத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆரோக்கிய சாமி, ஜான்சி ராணி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குழந்தைகளுடைய நற்படிப்பிற்காகவும், உடல் சுகத்திற்காகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். அபிரகாம், சத்தியநாதன், ஜெபமாலை மேரி, ஜெபமாலை அந்தோணி சாமி போன்ற இறந்த ஆத்துமாக்களுக்காகவும், பிரவீன் குமார், ஷீலா, அகஸ்டின் ராஜ், ஜெனிஃபர், சந்தோஷ் மேரி தம்பதியருக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டியும் உடல் சுகம் கிடைக்க வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். சுரேஷ், ஆரோக்கியராஜ் என்பவருக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாக ஒப்பு கொடுக்கிறார். ஜேக்கப், அமல, தீபா குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பள்ளி, குடும்ப ஆசீர்வாதத்திற்காகவும் பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். நரிமேடு, தானியல், அருள்மேரி ஒப்பு கொடுக்கும் திருப்பள்ளி, பிள்ளைகள் புருட்டோஸ் மேக்கர், அருளானந்த் லாரன்ஸ், கேத்தரின், மதலின் மேரி ஆகியோருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்கவும் ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒரு மாதத்திற்கு மேலாக அவசர சிகிச்சை பிரிவில் உடல்நலமின்றி இருக்கக்கூடிய மைக்கேல் செல்வராஜ் என்பவர் அதிவிரைவில் சுகம் கிடைக்க வேண்டி இத்திருப்பளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மைக்கேல் பட்டி, லில்லி, அபூர்வம் குடும்ப நலனிற்காகவும் நினைத்த காரியம் நடைபெறவும் நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும் இத்திருப்பளி ஒப்பு கொடுக்கப்படுகிறது.
மேலும் ஞானமணி ராணி குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் ஞானமணிக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் வீடு கட்டி முடிக்கும்படியாகவும் குடும்பத்திற்கு தெய்வ ஆசிர்வாதம் வேண்டியும் ஒப்பு கொடுக்கிறார்கள். செல்வராஜ் பாத்திமா குடும்பத்தினர் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி லெனின் மார்கோஸ்க்கு நல்ல வேலை கிடைக்கவும் வேண்டுதல் பலியாகவும் மன அமைதி மற்றும் சுகம் வேண்டியும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஜான் பீட்டர் ஆரோக்கியமேறி ஒப்பு கொடுக்கும் திருப்பலி பெலா மெர்மின் ஜெனிஃபர் மெஸ்டிகா ஆகியோருக்கு புனித அந்தோணியார் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பெல்லா மெர்லின் ஏஞ்சல் கிருபாகரனுக்கு நல்ல திருமணம் நடைபெற்றதற்கு நன்றியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியானது இங்கு வந்திருக்கும் புனித அந்தோணியாரின் பக்தர்கள் அனைவர்களுடைய கருத்துக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார், நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 வசனங்கள் 1-3 வரை. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும் கட்டுண்டோருக்கு விடுவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும் துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும் சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும் புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையை தேவதாறுகள் என்றும் தாம் மாற்றியுருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நான் சிகரங்கள் காண வேண்டும், உறவாய் வா தலைவா, உள்ளம் இறைவனில் வாழ வேண்டும். பெருமையான இதயம் நீ வந்தாலே நிறையும், அருமையான அன்பில் நனைந்தாலே மகிழ்வே. நீ தந்த நல் பாதை மறந்து
சிறகு உயர பறக்க வழுதா உள்ளம் தேடி உள்கொள்வே வருவாயோ என் உள்ளே சொல்லை நானும் மறந்தே பாரங்கள் சுமந்தே உன் அன்பின் மழையில் நனைந்தேன் உள்ளாற்றல் அறிந்தே என்னை காக்க கரந்தா உன் அன்பில் நின்றேன் உன்னை நம்பி வந்தேன் சொல்லாயோ இறைவா நான் சிகரங்கள் காண வேண்டும் உறவாய் தலைவா உள்ள நிறைவினில் வாழ வேண்டும். ஆண்டவர்க்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக, உம்மானோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூயனார் செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து
அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. காணாமல் போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன். கருவில் உன்னை கண்டவர் தெருவில் உன்னை விடமாட்டார். இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, கோடி அற்புதர் பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோனியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொள்கிறேன். மீண்டும் கரங்களை தட்டிக்கங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு முறை புனித அந்தோனியாருடைய திருவிழாவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலியை நிறைவேற்றுவதிலும், உங்களோடு இணைந்து உங்களுக்கு இறைவார்த்தை உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் உங்களோடு இணைந்து புனித அந்தோனியாருடைய திருவிழாவை கொண்டாடுவதிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. புனித அந்தோனியுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். எந்த தலைப்பில் சிந்திப்பது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அழகான ஒரு தலைப்பு என் மனதுக்கு பட்டது. காணாமல் போனதை தேடி மீட்க வந்த நல்ல ஆயன், காணாமல் போனதை தேடி மீட்க உதவும் நல்ல சீடன் என்ற தலைப்பில் நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். காணாமல் போனதை தேடி மீட்க வந்த நல்ல ஆயன், அதற்கு உதவி செய்யும் நல்ல சீடன். அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்களேன், ஏதோ ஒன்றை நாம் தொலைத்தவர்களாகத்தான் இருக்கும். ஒரு சில நாட்களுக்கு முன்பு நான் இந்த செய்தியை படித்தேன். மனதுக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது. கருவில் உன்னை கண்டவர் தெருவில் உன்னை விடமாட்டார். கருவில் உன்னை கண்டவர் தெருவில் உன்னை விடமாட்டார். யோசிச்சு பாருங்களேன், தெருவுக்கல்ல வீதிகளில் பாருங்க, இப்படி நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க நிறைய பேர். நாமளும் நடந்துட்டு போயிட்டு இருப்போம். அப்படி போயிட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒன்றை தேடி செல்பவர்களாக இருப்போம், அல்லது ஏதோ ஒன்றை தொலைத்தவர்களாக நாம் நடந்து கொண்டு இருப்போம். ரோட்ல பாருங்களேன், உணவை தேடி அலைபவர்களை விட உணர்வை தேடி அலைபவர்கள் தான் அதிகம். ஏதோ ஒன்று தொலைச்சிக்கிட்டே இருப்போம், ஏதோ ஒரு உணர்வை தொலைச்சி போயிருப்போம், தொலைந்து போயிருக்கும். மகிழ்ச்சி இல்லாமல் இருப்போம், சந்தோஷம் இல்லாமல் இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒன்றை நாம் தொலைத்தவர்களாகத்தான் இருக்கின்றோம். சீன நாட்டில் ஒரு நிறுவனத்தில் ஒரு வித்தியாசமான விடுமுறை அறிவித்தார்கள். என்ன லீவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஹாப்பி லீவ், மகிழ்ச்சியற்ற விடுமுறை. என்ன அந்த நிறுவனம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சந்தோஷமாக இல்லையோ ஆஃபீஸ்க்கு வராதிங்க.
யாரெல்லாம் மகிழ்ச்சியா இல்லையோ ஆஃபீஸ்க்கு வராதிங்க. அதுதான் அன்ஹாப்பி ஹாலிடே அல்லது அன்ஹாப்பி லீவ். இப்படி ஒரு வேலை நாம் செய்கின்ற வேலை செய்கின்ற நிறுவனங்கள் அறிவிச்சாங்க அப்படின்னா நம்மில் பல பேர் வேலைக்கே போக மாட்டோம். காரணம், மகிழ்ச்சியை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், நிம்மதியை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், சந்தோஷத்தை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், அர்த்தத்தை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், ஆன்மீகத்தை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், அடையாளத்தை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம், ஆற்றலை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம். தொலைந்து போயிருக்கின்ற நம்மை பார்த்து இயேசு சொல்கின்றார், காணாமல் போனதை தேடி மீட்கவே நான் இந்த உலகிற்கு வந்தேன். அன்பிற்குரியவர்களே, நற்செய்தியை நாம் வாசித்தோம் அப்படின்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் ஒரு சில இடங்களில் நான் இதற்காகவே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஒரு சில இடங்களில் இயேசு சொல்லியிருக்கார், நான் இதற்காகவே வந்தேன் அப்படின்ட்டு. உங்கள் மனசுக்கு எதனா படுதுங்களா? இயேசு சொன்ன வாக்கியங்கள், நான் இதற்காகவே வந்தேன். நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளை தேடி மீட்கவே வந்தேன். லூக்காஸ் நற்செய்தி 5:32 இறைவசனம். வேற ஏதாவது? நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாய் பெறும் பொருட்டே நான் இந்த உலகிற்கு வந்தேன். யோவான் நற்செய்தி 10:10. பணிவிடை பெற அல்ல, மாறாக பணிவிடை புரியவே வந்தேன் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதே போல ஒரு வித்தியாசமான ஒரு வாக்கியம், லூக்காஸ் நற்செய்தி 12:49 இறைவசனம். நான் உலகில் தீயை மூட்டவே வந்தேன் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருக்கிறாரு. அதே போல யோவான் நற்செய்தியில மீண்டும் ஒரு இடத்துல அழகா சொல்லியிருக்கிறார், நான் உண்மைக்கு சான்று பகரவே வந்தேன் அப்படின்ட்டு சொல்கிறார். இதெல்லாம் தாண்டி அழகான ஒரு வாக்கியத்தை சொல்லியிருக்கின்றார், லூக்காஸ் நற்செய்தி 19:10 காணாமல் போனதை தேடி மீட்கவே நான் வந்தேன் என்று அப்படின் இயேசு சொல்லியிருக்கார். அன்பிற்குரியவர்களே, எனக்கு மிகவும் பிடித்த இறை வசனம் புனித அந்தோனியாருக்கு உகந்த ஏற்ற ஒரு இறைவசனம் தான் இந்த இறைவசனம், காணாமல் போனதை தேடி மீட்க வந்தேன். அன்பிற்கு இயேசு எதை தேடி மீட்க வந்தார்? காணாமல் போன அந்த இறை உறவை, காணாமல் போன அந்த மீட்பை, நாம் தொலைத்த அந்த மீட்பை தேடி கண்டுபிடிக்கவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, ஆதி காலத்தில் நம்முடைய முன்னோர், நம்முடைய முதல் பெற்றோர் கீழ்ப்படியாமையால் இறை உறவு மீட்பு என்ற கொடையை தொலைத்தார்கள். அவர்கள் தொலைத்த அந்த இறை உறவை, அந்த மீட்பை தன்னுடைய பாடுகளாலும் தன்னுடைய இரத்தத்தாலும் தன்னுடைய சிலுவையினாலும் தேடி மீட்கவே இயேசு இந்த உலகிற்கு வந்திருக்கின்றார். எனவே இயேசு ஒரு நல்ல ஆயனாக, காணாமல் போனதை தேடி மீட்பவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அதைத்தான் நாம் லூக்காஸ் நற்செய்தி 15:15 பார்க்கின்றோம். ஒரு ஆயன் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி மற்ற 99 ஆடுகளை விட்டுட்டு போறார். தொலைந்து போன, காணாமல் போன அந்த ஒற்றை ஆட்டினை தேடி செல்பவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கின்றார். தமிழில் சொல்லுவாங்க, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, குரு எவ்வழியோ சீடனும் அவ்வழிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு காணாமல் போனதை தேடி மீட்க வந்தார், அதை நிறைவும் செய்தார், தேடியும் கண்டுபிடித்து கொடுத்து விட்டார். இயேசுனுடைய உண்மையான சீடராகிய பதுவை நகர் புனித அந்தோனியாருடைய உன்னதமான பணியும் அதுதான். புனித அந்தோனியார் எதற்கு பாதுகாவலர் என்றால், காணாமல் போனதை தேடி மீட்க பரிந்துரை செய்பவர் தான் புனித அந்தோனியார். ஏன் இவர் இதற்கு பாதுகாவலர் என்ற நிறைய கதை சொல்லுவாங்க. நான் படித்து தெரிந்து கொண்ட ஒரு செய்தி நிகழ்வு இதுதான். புனித அந்தோனியார் அகஸ்தனியார் சபையை சார்ந்தவர். பிரான்சிஸ் அசியார் எங்கள் சபைக்கு வராரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் புனித அந்தோனியார்
இறை வல்லுநர், இறையியல் வல்லுநர், நல்லா படித்தவர். அதனால் புனித ஃப்ரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சபையில் ஏற்றுக்கிறாரு. அப்படி ஏற்றுக்கிட்டவர் என்ன செய்கிறாரு, புனித அந்தோனியாரை தன்னுடைய சபையில் படிப்பிற்கு பொறுப்பாளராக போடுகின்ற நூலகம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கெலாம் வந்து பொறுப்பாளராக போடுறாரு. அப்படி புனித அந்தோனியார் அதற்கு படிப்பிற்கு பொறுப்பாக இருக்கின்ற பொழுது என்ன நடக்குது, ஒரு நாள் ஒரு திருடர் உள்ளே நுழைகின்றார் தங்களுடைய அந்த ஆசிரமத்தில் நுழைந்து அவர்கள் வைத்திருந்த விவிலியத்தை திருடிவிட்டு செல்கின்றார். இப்போ அந்தோனியாருக்கு ஒரே கவலை, இவர் தான் படிப்புக்கு பொறுப்பாளர், புத்தகங்களுக்கு பொறுப்பாளர், பைபிளுக்கு பொறுப்பாளர், என்னடா தொலைஞ்சிடுச்சே அப்படின்ட்டு புனித அந்தோனியார் என்ன செய்கிறாரு, இறைவனிடம் மன்றாடுகின்றார். ஆண்டவரே, தொலைந்து போன இந்த விவிலியம் எப்படியாச்சு மீண்டும் கிடைத்து விட வேண்டும் என்று மன்றாடுகின்றார். ஆண்டவர் புனித அந்தோனியாருடைய ஜபத்தை கேட்கிறாரு. திருடிட்டு போன அந்த திருடன் என்ன பண்ணாரோ தெரியல, பைபிளை எடுத்து புரட்டி பார்த்தாரோ என்னன்னு தெரியல, மனம் மாறியவராக அந்த விவிலியத்தை மீண்டும் அந்தோனியாரிடம் எடுத்து வந்து கொடுத்து விட்டு, அப்போ மனம் மாறி அந்த திருடன் மனம் மாறி எங்கள் சபையில் ஒரு மீண்டும் ஒரு குருவானவராக மாறியதாக மரபு நமக்கு சொல்கின்றது. அதனால தான் புனித அந்தோனியார் தொலைந்து போன காணாமல் போன பொருட்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். என்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு, நான் எதையும் மிகைப்படுத்தி கூற விரும்பையில் உண்மையிலே நடந்தது. 2004 சபையில் முத முத நாங்கள் நுழையிறோம். ஏறக்குறைய 24 அருட்சகோதரர்கள் தூத்துக்குடிக்கு முத வருஷம் போகிறோம். ஃபாதர் ஆல்பர்ட் தான் எங்களுக்கு சுப்பீரியர் பொறுப்பாளர் சுப்பீரியராக இருந்தார். ஃபாதர் ஸ்டீஃபன் எங்களுக்கு இயக்குனர் தந்தையாக இருந்தார். அப்படி நாங்கள் எல்லோரும் 24 பேர் இருக்கிறோம். அப்படி ஒரு நாள் என்ன செய்கிறோம், நாங்கள் எடுத்துக்கொண்டு சென்ற அந்த சர்டிஃபிகேட்லாம் என்ன சொன்னார், எங்கள் ஃபாதர் போய் ஜெராக்ஸ் எடுத்துடுவாங்க, கடைக்கு போங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரப்போ உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சார். நாங்கள் எல்லாரும் போனோம். அப்படி போகிறப்ப ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன, சரி ஊரெல்லாம் சுற்றி பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் ஊருக்கு போகிறோம் இல்லைங்களா, தூத்துக்குடி அப்படின்ற தூத்துக்குடியை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு போகிறப்ப ஒரு சகோதரர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய சர்டிஃபிகேட்டை தொலைச்சிடுறாரு. தொலைச்சி எங்கே போட்டார்னே அவருக்கு தெரியல, அவருக்கு பயம். அப்போ தான் ப்ளஸ் டூ முடித்தேன், மாணவர்கள் என்ன செய்து எதுன்னு செய்யுதுன்னு தெரியல, எங்கெங்கோ தேடி பார்க்கணும், எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. மீண்டும் எங்களுடைய ஆசிரமத்திற்கு வருகின்றோம். அந்த ஆசிரமத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதுவை ஆசிரம். இங்கே எப்படி அமலாசிரம் சொல்கிறோமோ, தூத்துக்குடியில் அந்த ஆசிரமத்தின் பெயர் பதுவை ஆசிரம். அந்த ஆசிரமத்துக்கு வரோம், எங்களுடைய இயக்குனர் தந்தை ஃபாதர் ஸ்டீஃபன்கிட்ட போய் சொல்கிறோம், ஃபாதர் இந்த மாதிரி பிரதரு சர்டிஃபிகேட்டை தொலைச்சிட்டாரு, எங்கெங்கோ தேடி பார்த்தோம் கிடைக்கவே இல்லை ஃபாதர் அப்படின்ன உடனே ஃபாதர் சொன்னார், பிரதர்ஸ் எல்லாரும் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க, சிறப்பான விதத்தில் தொலைந்து போன பொருட்களின் பாதுகாவலரான பதுவை நகர் புனித அந்தோனியாரிடம் சிறப்பான விதத்தில் ஜெபிங்க அப்படின்ட்டு எங்களெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாரும் சகோதரர்களையும் இணைந்து ஜெபித்தோம். எங்களுடைய வியப்பிற்கு எங்களை வியக்கும் விதமாக அடுத்த நாள் ஒரு அண்ணன் எப்படி அவருடைய கையில் அந்த சர்டிஃபிகேட் கிடச்சி, இது இங்கே தான் இருக்கிற ஒரு சகோதரர் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் பத்திரமாக எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆசிரமத்தில் கொடுத்துட்டு போனார். உண்மையிலே நடந்து நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. இவ்வாறு காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை எதை தொலைத்து கொண்டிருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். வாழ்வில் பல நேரங்களில் நாம் பொருளை மட்டும் தொலைப்பவர்களாக இருப்பதில்லை, மாறாக வாழ்வின் பொருளையே தொலைத்தவர்களாக பல நேரங்களில் நாம் இருக்கின்றோம். புனித அந்தோனியாருடைய திருவிழாவில் இருக்கிறோம், காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறப்ப நாம் தொலைந்து போன, நாம் தொலைத்த எந்தெந்த காரியங்களுக்காக புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலை நாம் இன்று கேட்கப் போகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த 4 விஷயங்கள், நாம் தொலைத்த இந்த 4 விஷயங்களுக்காக புனித அந்தோனியாரிடம் இன்று மன்றாடுவோம். அல்லது காணாமல் போனதை தேடி மீட்க வந்த இயேசுவிடம் அந்த மன்றாட்டை நாம் தெரிவிப்போம். என்ன 4 காரியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தொலைத்த வாழ்வின் அர்த்தத்தை தேடுவோம், நாம் தொலைத்த வாழ்வின் ஆன்மீகத்தை தேடுவோம், நாம் தொலைத்த வாழ்வின் அடையாளத்தை தேடுவோம், நாம் வாழ்வில் தொலைத்த ஆற்றலை தேடும். முதலாவது, நாம் தொலைத்த வாழ்வின் அர்த்தத்தை தேடும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் வந்து அர்த்தமற்ற வாழ்க்கையா இருக்கு. எனக்கு தெரிந்த ஒரு இளைஞன், ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு இளைஞன், நல்ல பணக்காரர், நல்லா படிச்சிருக்காரு, பட்டம் பதவி எல்லாமே இருந்துச்சு,
ஒரு நாள் திடீர்னு என்ன செய்கிறாரு, ஒரு கடிதம் எழுதி தற்கொலை செய்து இறந்து விடுகின்றார். அந்த கடிதத்தில் அவர் எழுதிய வாக்கியம் இதுதான், மை லைஃப் வாஸ் சக்சஸ்ஃபுல், மை லைஃப் வாஸ் சக்சஸ்ஃபுல் பட் மை லைஃப் வாஸ் நாட் மீனிங்ஃபுல். மை லைஃப் வாஸ் நாட் மீனிங்ஃபுல். என்னுடைய வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கை வெற்றிகள் நிறைந்ததாக இருந்தது, ஆனால் என் வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருந்தது என்று அந்த இளைஞர் எழுதிவிட்டு சென்றான். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்முடைய அர்த்தமற்றவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். வாழ்வில் அர்த்தம் பெற வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எனது என்னுடையது அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்தில் நாம் வாழுகின்ற பொழுது, என்னுடைய சுயம் மட்டும் தான் முக்கியம், என்னுடைய சுயநலம் தான் முக்கியம் என்று நாம் வாழ்கின்ற பொழுது வாழ்க்கையில் ஒரு அர்த்தமும் வராது. யாரெல்லாம் வந்து மற்றவர்களுக்காக வாழுகின்றார்களோ, அடுத்தவனையும் அயலானையும் யார் தேடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கைத்தான் அர்த்தம் நிறைந்ததாக இருக்க முடியும். யார் அடுத்தவனையும் யார் அயலானையும் தேடுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கைத்தான் அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். தமிழ் அழகாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், அதுதான் அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கான ஒரு சூட்சமம். இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா சந்தோஷமா இருப்போம். ஒரு முறை ஒரு வீட்டில் மருமகள் மாமியார் இருந்தாங்க. இந்த மாமியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தான் எதை செஞ்சாலும் மருமகள் மீதும் அதை திணிப்பார். அந்த அம்மாவுக்கு சுகர், சீனி இல்லாமல் சர்க்கரை இல்லாமல் தான் அந்த அம்மா டீ காஃபிலாம் குடிப்பாங்க. அதையும் மருமகள்கிட்ட போயிட்டு திணிக்கிறது, நீயும் சர்க்கரை இல்லாமல் தான் குடிக்கணும், அந்த அம்மாவுக்கு சன் டிவி தான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கும், மருமகள்கிட்டையும் அதையே திணிப்பது. பொறுத்து பொறுத்து பார்க்குறாங்க இந்த மருமகள், நான் நீங்கள் செய்கிறதெல்லாம் என்ன செய்ய வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, சரி கிச்சனுக்கு போகிறாங்க, வீட்டினுடைய அந்த அலமாரியுடைய சாவி எடுக்கலாம் அப்படின்ட்டு பானையில் கை விடுறாங்க. இந்த பானையில் கை விட்டவுடனே அதில் ஒரு தேல் இருந்து வருகின்றது, அந்த தேல் வந்து அந்த மருமகளை கூட்டிக்கணும். அந்த வழியை பொறுத்துக்கிறாங்க அந்த மருமகள். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு மனசில் ஞாபகம் வந்துச்சு, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், அந்த அம்மா என்னென்ன அனுபவிக்கிறாங்க அதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க இல்லையா, இப்போ நான் அனுபவித்ததை அந்த அம்மாவுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏம்மா இந்த சாவி தெரியல எங்கன்னு நீங்கள் கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னோடனே, இந்த பானையில் தானே இருக்குது அப்படின்னோடனே அந்த அம்மா போய் பானையில் மாமியார் பானையில் கையை விடுறாங்க. தேல் என்ன இருக்கும், என்ன பண்ணோம், மருமகளை கொட்டின தேல் மாமியாரையும் கொட்டுச்சு. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயம், இது நகைச்சுவை சொன்னாலும் அன்பிற்குரியவர்களே, நல்ல விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்கின்ற பொழுது தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தவனையும் அயலானையும் தேடுகின்றவர்களால் மட்டுமே அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்து இரண்டாவது, நாம் தொலைத்த ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்ன, பக்தியும் வாழ்க்கையும் சேர்ந்த வாழ்க்கை முறைதான் ஆன்மீகம். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள், பக்தியும் இருக்கிறதுல வாழ்க்கையும் இருப்பது இல்லை. அன்பிற்குரியவர்களே, தொலைத்துவிட கூடாது, வாழ்க்கையில் பக்தி இருக்கணும், அந்த வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே வாழ்க்கைக்கும் பக்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஆன்மீகத்தை இன்று நாம் தொலைத்தவர்களாக இருக்கோம். வச்சு பாருங்கள், ஒன்று பக்தி பக்தி பக்தின்ட்டே இருப்போம், வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம், அது ஆன்மீகம் அல்ல. இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் கடவுளை தேடி வர மாட்டோம், தவறு. பக்தியும் நல்ல வாழ்க்கையும் சேர்ந்ததுதான் ஆன்மீகம். அந்த ஒரு ஆன்மீகத்தை இன்னைக்கு நாம தொலைந்தவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது, நாம் தொலைத்த அடையாளம். என்ன அடையாளம், நமக்கு என்ன ஒரு அடையாளம் உண்டு, குரு என்ற அடையாளம் எனக்கு உண்டு, பெற்றோர்கள் என்ற அடையாளம் உங்களுக்கு உண்டு, கணவன் என்ற அடையாளம் உண்டு, மனைவி என்ற அடையாளம் உண்டு, பிள்ளைகள் என்ற அடையாளம் உங்களுக்கு உண்டு, கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளம் நமக்கு உண்டு, அதையும் தாண்டி கத்தோலிக்கர்கள் என்ற அடையாளம் உண்டு. பதுவை நகர் புனித அந்தோனியார் அழகா ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கிறார், கிறிஸ்தவர்கள் சிலுவையை சார்ந்திருக்க வேண்டும், சிலுவையின் மீது சாய்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துன்பம் துயரம் கண்டு அஞ்ச கூடாது, ஓடி ஒளிய கூடாது, சிலுவையை வேணாம் அப்படின்னு சொல்ல கூடாது. கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் இந்த சிலுவை.
அன்பிற்கிறவில்லை. கத்தோலிகர்களுக்கான அடையாளம் என்று நமக்கு உண்டு. மாதா பக்தி இருக்கணும், நற்கருணை பக்தி இருக்கணும், இதெல்லாம் வந்து ஆலயத்தின் மீதான பற்று. யோசிச்சு பாருங்கள், இந்த கத்தோலிகர் என்ற அடையாளத்தை தொலைத்தவர்களாக இன்று நம்மில் பலர் வாழ்ந்துக்கணும். இறுதியாக வாழ்வின் ஆற்றலை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம். ஆராதனை வேலையில் நம்முடைய அருத்தந்தை அழகான ஒரு வாக்கியம் சொன்னார், நற்கருணை புனிதர்களுடைய ஆன்மீகத்தின் மையம், ஆன்மீக மையம் அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதருடைய ஆற்றலின் மையம் தான் இந்த நற்கருணை. பல நேரங்களில் இந்த ஆற்றலின் ஊற்றான நற்கருணையை, அந்த ஆற்றலை தொலைத்தவர்களாக இருக்கின்றோம். எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளை, காணாமல் தேடி கொடுக்கின்ற நல்ல ஆயனிடம் வேண்டுவோம். நாம் தொலைத்த அந்த அர்த்தத்தை, நாம் தொலைத்த அந்த ஆன்மீகத்தை, நாம் தொலைத்த அந்த அடையாளத்தை, நாம் தொலைத்த அந்த ஆற்றலை மீண்டும் நமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று நல்ல ஆயனிடம் ஜெபிப்போம். அதற்காக நம்முடைய நல்ல புனிதர் நமக்காக தொடர்ந்து பரிந்து பேசுவார். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நாம் செய்யும் அனைத்திலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசீரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்து எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திரு அவை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை பிரிவினை துன்பம் கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவவும் வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும் சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும் வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும் ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசீரையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தற்போது காணிக்க எடுக்கின்ற நேரம் ஏற்கனவே அறிவித்தது போல இந்த திருவிழா நாள் மட்டும் இந்த காணிக்கை எடுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய தாராள நன்கொடைகளை கொடுத்து காணிக்கைகளை கொடுத்து உதுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முன்னாளில் அமர்ந்திருப்பவர்கள் இந்த காணிக்கை எடுப்பதற்கு உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா இனிதான அன்புடனே கேட்பிடுவா. இறைவா முழுவதும் உமக்காகவே, முழுவதும் உமக்காகவே இழந்திட நான் வருகிறேன். முழு முதற் பொருளே இறைவா, இறைவா இனிதான அன்புடனே கேட்பிடுவார். இறைவா முழுவதும் உமக்காகவே. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தூய திருப்பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும் படி ஜெபியுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாயனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களுடைய இந்த திருப்பலை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மாட்சிமையின் பொருட்டு புனிதந்தோன்யாருடைய பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த திருப்பலி முடிவில்லாத மீட்பை எங்களுக்கு என்றென்றும் தருவதாக. எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோ பாராக, இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம்முடைய புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உம்முடைய திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு நீர் எங்கள் மீது கொண்டிருக்கின்ற வரிவன்பை இந்த நாளில் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் கொண்டாடுவதிலே அந்த புனிதர்களின் சிறப்புமைக்கு எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவருடைய பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் மருளுகின்றீ. ஆகவே நாங்களும் வானக தூதர் அணிகளோடு ஒன்று சேர்ந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி உம்மை புகழ்ந்து ஆர்ப்பரிப்புடன் பாடுவதாவது. நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து இந்த திரு காணிக்கைகளை புனிதப்படுத்தி எங்கள் ஆண்டவர் மீட்பருமான இயேசுவின் உடலாக அவருடைய தூய திரு இரத்தமாக இந்த விழா நாளில் நீர் மாற்றுவீராக. ஏனெனில் நமது ஆண்டவர் பாடுபட மனம்பு வந்து தம்மை அவர் கையளித்த அந்த மாலை பொழுதிலே அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை அவர் பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கி இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்,
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை உணவை அருந்திய பின்னால் அவர் மீண்டுமாக திருக்கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு வழங்கி இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் புனிதரின் பெருவிழாவிலே இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய திருமுன்னால் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீரே, இறைவா உமக்கு நன்றி. மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மற்ற அவையை நினைவோர்ந்தனும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஜீவானந்தம் எல்லா திருநிலையோடும் மற்ற அவை அன்பின் நிறைவர செய்தும் அன்பை உருவான இறைவா, என்று யார் யாரெல்லாம் திருப்பலை புகழ்த்து செப்பிக்கின்றார்களோ அவருடையும் அவருடைய கருத்துக்களையும் அவருடைய குடும்பங்களையும் சிறப்பான விதத்தில் இதோ உம்முடைய பலிப்பீடம் சூழ்ந்துள்ள உம்முடைய சன்னிதானத்தில் கிழமையில் உம் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதியும், இவர்களுக்கு வேண்டிய உடலுள்ள சுகத்தை நிறைவாக தந்தருளும், இவர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆன்மீக உதவிகளையும் பொருளாதார உதவிகளையும் நிறைவாக தந்தருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒலியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரும் எங்கள் குடும்பங்களின் பாதுகாவலருமான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் பதுவை நகர் புனித அந்தோனியார், எங்கள் சபையின் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார், புனித கிளாராமால், புனித தந்தை பியோ, புனித அன்னை திரேசா, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
தேவனை தந்தை என்று அழைக்க இயேசு கற்றுக் கொடுத்தாரே. எனவே நாமும் துணிவுடன் இணைந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயர் போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுலகம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு ஏதாவது குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவிட நிரல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வுக்காகவும் என் மீர் பராமேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் அந்தவராய் இயேசுவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு நான் அருள்வேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமை மழித்தருள நீர் திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை சொல்லி ஒருவர் மற்றவரை வாழ்த்துவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும், மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும், என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதியை தாரும் தேவனே, தாரும் தேவனே, தாரும் தேவனே, தாரும் தேவனே. இதோ இறைவனின் செம்மறி, காணாமல் போனவர்களையெல்லாம் தேடுபவராய் தன் மந்தையின் கீழ் ஒன்று சேர்த்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறவராய் நம்மில் எழுந்து வருகிற நற்கருணை ஆண்டவர், நானே உண்மையும் வாழ்வும் உயிர்ப்பும் என்று சொன்னவர், நம்மை நல்வாழ்விலே வழிநடத்துகிற தெய்வம், நம் கவலைகளெல்லாம் அறிந்த அன்பின் கடவுள், நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே காத்திருக்கிற தெய்வம், நற்குருணை வடிவிலே இந்த விழாவில் எழுந்துள்ள இருக்கிறார். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும்,
எனது ஆன்மா நலமடையும். நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தன் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். அருள் சகோதரிகள், நற்கருணை வழங்குவதை வருமாறு என்போடு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே இருங்கள், குருக்கள் உங்களை நோக்கி வருவார்கள். இப்பொழுது வழங்கப்படுகின்ற இந்த நற்கருணையில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருக்கள் வரும்போது இடையில் இருக்கிற அந்த இடைவெளியில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் வழி கொடுத்து உதவுமாறு கேட்கிறோம். ஆ
கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம் உணவாக வந்த. நன்றி மன்றாட்டுக்கள். நன்மை தனத்தை ஊற்றாய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவே, எங்களுக்கு ஆன்மா உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களுக்கு உமது அனுபவத்திற்கு திருவண சாதருக்காகவும், அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காக புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும், நல்ல நிகழ்ச்சி மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவத்திற்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கும் எம் சகோதர சகோதரர் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்குடை என உணர்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உடல் உள்ள சுகத்திற்காகவும், விடுதலைக்காகவும் புனித அந்தோணியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்பொழுது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித அந்தோணியாருடைய விழாவினுடைய பெரு விழாவினுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தொடர்ந்து புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அற்புதமான காரியங்களால் தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து எங்களது தினசரி ஜபத்தில் எங்களுடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் உங்களுடைய மன்றாட்டுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து புனித அந்தோணியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. செவ்வாய்க்கிழமைகளில் இந்த திருத்தலத்தில் வழங்கப்படுகிற புனித அந்தோணியாருடைய மந்திரித்தருட்டிக்கான செலவில் பங்கு கொள்கிறவர்களையும் குரு மாணவர் நிதி வழங்குபவர்களையும் அன்போடு வரவேற்கிறோம். அது சிறிய தொகையாக இருந்தாலும் அதுவும் வரவேற்கப்படுகிறது. பங்கு அலுவலமன் அமர்ந்திருக்கிற சகோதரிடம் அவற்றை செலுத்தி அதற்குரிய ரசீதை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை 4 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில் எடுக்கப்படுகின்ற இந்த திருப்பலியை, அந்தோணியார் நவராளுடைய இந்த திருப்பலியை நேரலையாக இணையதளத்தில் யூடியூப்பில் அந்தோனீஸ்வரன் அமலாஸ்வரம் மற்றும் பவர் ஆஃப் காட் என முகவரியில் ஒளிபரப்பப்படுகிறது. எனவே அதனை பார்த்து எனது ஜெபிங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் அப்பத்தை காணிக்கையாக நமக்கு வழங்குபவர்கள் எம் கே கோட்டை ராயர், திருச்சி கார்த்தி ஸ்டெஃபி மிதோன், திண்டுக்கல் பெனிட்டா, சோலமாதேவி அரவிந்த் அஸ்வின், இருதயபுரம் மார்டின் பிரசாத், இருதயபுரம் எடிசன் ராக்கினி, திருச்சி ஆல்பர்ட் ரோஸ்லின் மேரி, திருச்சி டேனியல், திருக்காவலூர் இசபெல்லா, கருமண்டபம் பாஸ்கரன், திருச்சி சைமன், மேலப்புதூர் இருதயராஜ் ரிஜ்னா மேரி, தென்னூர் கிறிஸ் கிராசியா, மேலப்புதூர் குளோரியன் ஆசேர், கே கே நகர் சலோமி, காட்டூர் எட்வின், திருச்சி ஜோன்ஸ், யுஎஸ்ஏ பால்ராஜ், ஜெனிஃபர், திருச்சி ரீமா, குளமாணிக்கம் ராஜா ஜான்சி, ஸ்ரீரங்கம் ஆட்ரியன், திருச்சி ராஜா ஜெனி, திருச்சி ரின்சி சுதாகர், திருச்சி தெரேசா, மேல சிந்தாமணி சூசை மாணிக்கம், பொன்பலைப்பட்டி சார்லஸ், பெரம்பலூர் சேகர், லால்குடி மேஸ் ஆண்டோஸ் பாட்ஸ், கே கே நகர் பி எஸ் பிரான்சிஸ், திருச்சி அந்தோனி மனோகர் அண்ட் லில்லி, சங்கிலி ஆண்டபுரம் டோமினிக் சேவியர், கள்ளக்குடி அருண் எட்வின் ராஜ் கீதாஞ்சலி, லால்குடி விஜய் ஆனந்த், தச்சங்குறிச்சி ஆர் மனோகரன், ஸ்ரீனிவாச நகர்
ஓவியா வேலண்டினா ஏமி ஜெய்நகர் செல்வகுமார் இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் ஜபங்களையும் நாம் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். அதே போல் இந்த வாரம் குருமானவர்கள் நிதி வழங்கியவர்கள் திருச்சி குமரகுரு, டிவிஎஸ் டோல்கேட் ஸ்டீஃபன், காட்டூர் எலிசபெத் ராணி, கருமண்டபம் சந்திரகாந்தன், மணச்சநல்லூர் ஆரோன், சோமரசம்பேட்டை இயேசு வின்சன், திருச்சி சகாயராஜ் அமளி, திருச்சி சைமன், புத்தூர் சாமுவேல், லால்குடி பெல்சி சேவியர், தென்னூர் ஜெரோம் சில்வியா, மேலப்புதூர் சலோமி, திருச்சி ஆரோக்கியமேரி, கே கே நகர் எட்வின், திருவானைக்கோவில் ஆரோக்கியசாமி, பிஹெச்எல் ரயில்வே பிரான்சிஸ், கிராப்பட்டி அந்தோனிராஜ் ராணி, பொன்மலைப்பேட்டை சார்லஸ், பூவலூர் ஸ்டாலின் மரியராஜ், திருச்சி தெரேசா, திருச்சி ஆனி மரியா, திருச்சி ஃப்ராங்க்லின், பொன்மலை ரெக்ஸ் சைமன், இருங்கலூர் டேனியல் ஜோஸ்வா, காட்டூர் ஆரோக்கியதாஸ், காட்டூர் டோமினிக், பாக்கியநாதபுரம் அந்தோனி, பாலக்கரை பிரவீன், திருச்சி மரியா ஆனந்தம், இருங்கலூர் இருதயம், என் குட்டப்பட்டு ராஜு ஜெயமேரி, சங்கிலி ஆண்டபுரம் ஆரோக்கிய கிறிஸ்டோபர், இடமலைப்பெட்பது ராஜ்மணி, லால்குடி ஜான் பீட்டர், கள்ளக்குடி அருண் எட்வின், தச்சங்குறிச்சி மனோகரன், சீனிவாசக நகர் ஓவியா, திருச்சி ராஜ் இவர்கள் அத்தனை பேருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் கொண்டாடும் புனித அந்தோனியாருடைய திருவிழாவை முன்னிட்டு நமக்கு சிறப்பு மரவரை ஆற்றிய அருள் தந்தை சாம்சன் சமயபுரம் இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியராக இருப்பவர் தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அதே போல் இன்று நமக்கு இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்கு நடத்தி கொடுத்த அருள் தந்தை ஆல்பர்ட் அவர்கள் அவர்களும் சமயபுரம் இறையியல் கல்லூரியுடைய பேராசிரியராக இருந்து இன்னொரு பட்டம் உண்டு இறையியல் பாடத்திட்ட செயலாளராகவும் அவர் பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தையவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் நாம் ரித்தாக்கிக் கொள்கிறோம். தந்தையவர்களுடைய பணி சிறக்க நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த 11 மணி திருப்பலி முடிந்து கொடியேற்றம் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இன்று மாலை நாளை கால் திருப்பலி நடைபெறாது. 5:30 மணிக்கு நம்முடைய தேர் திருவிழாவினுடைய கூட்டு திருப்பலியும், அதை தொடர்ந்து தேர் மந்திரிக்கப்பட்டு பவனியாக மாம்பழச்சாலை வழியாக திருச்சிலுவை கன்னியரிலத்தை அடைந்து அங்கு திவ்ய நறுக்கனை ஆசிரோடு அந்த திருவிழா நடைபெறும். எனவே மீண்டும் ஒருமுறை நீங்கள் அதில் கலந்து கொண்டு புனிதனுடைய ஆசிரியை பெற்று செல்லும்படியாகவும் உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த திருவிழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமாக இருப்பவர்கள் பக்தர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவருமே. நீங்கள் உங்களுடைய தாரால் அந்த நன்கொடையால் தான் இந்த திருவிழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் மனமார்ந்த நன்றியையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய சிறந்த ஒத்துழைப்புக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து அந்தோனியார் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த திருவிழா சிறப்பு நடைபெற நன்கொடை தருவதற்கான கவர்கள் கிடைக்காதவர்கள், தேவைப்படுபவர்கள் திருப்பலி கருத்து எழுதுகிற இடத்திலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றை பெற்று உங்களுடைய தாராள நன்கொடைகளை நீங்கள் தந்து உதவி செய்யலாம். அன்புக்குரியவர்களே, வேண்டுதல் கொடி பல பேர் இங்கே எல்லாரும் நீங்கள் அந்த வேண்டுதல் கொடியை பெற்று அறிந்து இருப்பவர்கள். அந்த வேண்டுதல் கொடி கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நீங்கள் கூடுதலாக வாங்கி அதை உங்களை இல்லத்தில் வைத்து ஜெபித்திருக்கிறீர்கள். அதனுடைய பலனை ஏற்கனவே பலர் இந்த திருவிழாவிற்கு முன்னதாகவே பெற்றிருக்கிறார்கள். பல பேர் என்னிடம் வந்து சொல்கிறார்கள், சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு நேர பற்றாக்குறையின் காரணமாக அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்க முடியவில்லை. தயவு செய்து பொறுத்து கொள்ளுங்கள். இன்னும் தொடர்ந்து உங்களுடைய வீடுகளில் எல்லாம் கேட்கப்பட இருக்கிறது. அதற்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புக்குரிவிலே, ஆண்டு முழுவதும் நமக்கு பலர் உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நினைத்து கொண்டு நினைவிருந்து அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முதல் திருப்பலியிலே நமக்கு திரு எம் வின்சென்ட் குமார் அவர்களும் திரு எம் லாரன்ஸ்
சுந்தரம் அவர்களும் மணக்காலையிலிருந்து வந்து நம்ம அவர்களுக்கு அவர்கள் வந்து நமக்கு அந்த முதல் திருப்பிலே பாடல் பாடி நம்மை ஜெபிக்க வைத்திருக்கிறார்கள். காலையில் அந்த குழுமருக்கு நான் நன்றி சொன்னேன். என்னை அந்த குழுமர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய 11 மணி திருப்பலி, நம்முடைய 11 மணி திருப்பலியிலே நம்முடைய சகோதரர் கில்பர்ட் அவர்களுடைய தலைமையிலே அவர்களுடைய குழுவோடு சேர்ந்து எதையும் எதிர்பார்க்காமல் தாராள உள்ளத்தோடு நேரம் தவறாமல் முன்னக்கூட்டியே வந்து பயிற்சி எடுத்து நமக்கு அந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த 11 மணி முக்கிய திருப்பலியிலே நம்ம எல்லாரையும் ஜெபித்து பாட வைத்திருக்கிறார்கள். எனவே கில்பர்ட் அவர்களுக்கும் அவருடைய குழுவை சார்ந்த ஒவ்வொருவருக்கும் எல்லாருடைய பேரை சொல்ல இயலாததுக்கு பொறுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு செய்கிற இந்த தியாக செயலோடு இங்கே செய்கிற இந்த தாராள உதவிக்கு தொடர்ந்து புனித அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இன்னும் அற்புதமான காரியங்களால் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜபங்களையும் நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அதே போல் காலையில் இது கிட்டார் போர்டு வாசிக்கதும் அதேபோல் மாலையில் நடைபெறுகின்ற திருப்பலிகளில் நம்முடைய பங்கு குயரானது ஜோ அவர்களுடைய தலைமையில் நம்முடைய பங்கு குரு அவர்கள் ஒவ்வொரு வாரமும் நமக்கு பாடி உதவி செய்கிறார்கள். எனவே ஜோ அவர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த அத்தனை பாடகர்களுக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜெபங்களையும் நாமும் அவர்களுக்கும் அது உரித்தாக்கிக் கொள்கிறோம். தொடர்ந்து இறைவன் அவர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அன்புக்குருவிலே இந்த நேரத்தில் நம்முடைய சகோதரர் ஆனந்துக்கும் நன்றி சொல்ல வேண்டும். அவரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எதையும் எதிர்பார்க்காமல் வந்து இந்த திருப்பலியை நேரலையாக எடுத்து மாலை 4 மணிக்கு கரெக்டாக 4 மணிக்கு போட்டுருவார். நம்ம எல்லாரும் அதை பார்த்து ஜெபிக்கணும், அவருடைய இணைந்து ஜெபிக்கணும் என்று. எனவே இந்த தாராள உள்ளத்தோடு நமக்கு செய்கிற சகோதரர் ஆனந்த் அவர்களுக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் ஜெபங்களையும் நாம் தெரிவிக்கிறோம். அந்தோணியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். அன்புக்குரியவர்களே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் வியாழக்கிழமை, புனித அந்தோணியாருடைய திருவிழா. அன்று காலை 6:30, 11 மணி, மாலை 5:30 இந்த 3 திருப்பலிகள் இந்த திருத்தலத்தில் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம். எனவே வழக்கம்போல் வருகிறவர்கள், அதுவும் அந்தோணியார் திருவிழா ஆண்டு வர விரும்புகிறவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதற்காக இதை இந்த வாய்ப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். நன்றி ஊரிமன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உம்முடைய திறவைக்காக இடையிறாது தமைகை அளிக்க புனித அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறிய செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவாம் நற்கருணை வழியாக அதே அன்புத்தியே எங்களில் நீர் வளர்ப்பீராக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத் தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இது உம்முடைய அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உடைய தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம்பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவாம், உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்திரளும். தீமைகள், தீய சக்திகள், ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாந்திருக்கட்டும். உமை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களிலே நாங்கள் கொண்டிருக்கின்ற அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகழ்வதாக. ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவர விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சூழ்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உமை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உம்முடைய உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படுகிற எங்களையும், இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகள் இவற்றில் வேதனைப்பட்டு
குணம்பர ஏங்குகின்ற உம்முடைய அடியார்களை நோயாளிகளை குணமாக்கியருளும். அவர்களின் கண்ணீரை துடைத்திரளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்திரளும். உம்முடைய தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளுகின்ற பாக்கியத்தை தந்திரளும். இவ்வாறு இறைவா உம்முடைய திருப்பெயரின் மகிமை இவரிடம் விளங்க செய்திரளும். நன்றி உள்ளவளாக மாற்றும் இவர்கள் வாழ்வையை ஆசிர்வதிப்பீராக. அனைவரும் தலைவணங்கி ஆண்டவருடைய திரு ஆசிருக்காக செய்து ஜெபிப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை காத்திரளும், உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்குள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக. எல்லாமல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக அவர் ஆசிர்வதிப்பாராக. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் நீரே இயேசுநாதா. இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனது உருகி மன்னிப்பு தருபவர் உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்க பேரன்பு பெரியது, உங்க மன்னிப்பு உயர்ந்தது. உங்களை போல யாருமே இல்லை இந்த உலகத்தில். இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். நீங்க இரக்கம் உள்ளவர், நீங்க மன்னிப்பு தருபவர். இறங்கி இறங்கி இரக்கத்தை தருபவர் நீரே இயேசுநாதா. மனதில் உருகி மன்னிப்பு தருபவர். நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் இருந்தும் பாக்கி பெற்ற தூயவரான அந்தோனியாரே, வல்லமையுடன் இறைவனிடம் பரிந்து பேசுகிறவரே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மக்களாக நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் முதல் திருத்தலத்துக்கு உரையை வந்துள்ளோம். நம்முடைய சிறப்பு கருத்துகளுக்காக சற்று நேரம் மௌனமாக ஜெபிப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்பவருக்கு செவி கொடுப்பவரே, உம் கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இதயங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பகிர்ந்து பேசுவீராக. இவைகளுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றியாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து
ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெற, உமது ஆட்சி வருக, உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவருமனே, பெண்களுக்குள் பேர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுமாசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனிதந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனிதந்தோணியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனிதந்தோணியாரே, எங்களுக்காக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்முடைய புனிதரின் அன்பினால் நம் ஒவ்வொருவரையும் தந்தை மகன் தூய ஆவியில் நம்மை நிறைவாக அவர் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாவும் நன்றி. அன்புக்குரியவர்களே, தயவு செய்து கொடி மந்திரித்த பிற்பாடு எடுத்து வரும்போது பாருங்க, இந்த தடுப்பு கட்டி இருக்கிறது. நமக்கு சாயந்தரம் திருவிழாவுக்கு அந்த தடுப்பு வேணும். அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது இடிச்சு விட்றாதீங்க. திருக்கொடியை மந்திரித்தல் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருபக்தர்களாகி இந்த மக்கள் தங்கள் பாதுகாவலரான கோடி அற்புதரான புனித அந்தோணியாருடைய பெருவிழாவை கொண்டாட தயார் செய்திருக்கின்ற இந்த புனித கொடியை நிறைவாக நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இந்த புனிதர்கள் மக்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாளில் இந்த கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்களாக அவர்கள் வாழ்வார்களாக. எங்கள் ஆண்டவர் மீட்பருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் இந்த புனித திருக்கொடியை ஆசீர்வதிப்பாராக. அனைத்தையும் உடைய மகிமைக்காக படைத்த எங்கள் அன்பு தெய்வமே, உம்முடைய வார்த்தையால் யாவும் புனிதம் அடைகின்றன. நீர் படைத்த இந்த எண்ணெயின் மீது உம்முடைய வல்லமையான திரு ஆசிரை நிறைவாக பொழிந்து புனிதப்படுத்தியருளும். உம்முடைய திருவுலத்திற்கேற்ப இந்த புனித எண்ணெயால் பூசப்படுகிற எல்லா மக்களும் உடைய அருளையும் ஆசிரை பெற்று உடல் உள்ள ஆன்மீக நலன்களை பெற்று நலமுடனும் வளமுடனும் அன்புடனும் அமைதியுடனும் மகிழ்வோடும் மன நிறைவோடும் வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் திரு எண்ணெய்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.